ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. சம்ஸ்கிருத பாரதி நடத்தக்கூடிய பரிச்சயா பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட் லெசன் பிரதம பாட்டக அதில் வந்து இருக்கக்கூடிய பாஷா அபியாச அந்த டாபிக் அபியாசத்தை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பிரதம பாடத்துல வந்து நம்ம பாஷா அபியாசத்துல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, விசேஷிய விசேஷண பாவக அப்படின்னு ஒரு டாபிக். விசேஷியனா என்ன, விசேஷண பாவக அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றதுன்னா அட்ஜெக்டிவ் அல்லது பெயரடைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெயர் சொல் இருக்கு, அந்த பெயர் சொல்லினுடைய சிறப்பை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரடை, அதாவது அந்த பையன் அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு சிறப்பு ஏதோ அதோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி தனிச்சிறப்பையோ தனித்தன்மையோ எடுத்து சொல்றபடி இருக்கக்கூடிய சொல் இல்லையா, அதுதான் பெயரடைகள். ஆங்கிலத்தில் அதை அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். உயர்ந்த மரம், நல்ல மனிதன், சிறந்த புத்தகம், இந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த உயர்ந்த நல்ல சிறந்த அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி ஒரு தன்மையை வந்து அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு சிறப்பா சொல்லுது. அப்போ இந்த வார்த்தைகளை தான் வந்து அட்ஜெக்டிவ் அல்லது பெயரடைகள் அப்படின்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல வந்து இதனுடைய பேர் வந்து விசேஷனாணி. அப்படின்னு என்ன அர்த்தம், விசேஷிய அப்படிங்கிற எழுத்து என்ன, விசேஷண பாவக அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். எதை வந்து எந்த சொல் சிறப்பு தன்மை அப்படிங்கிற இடத்தை ஃபில் அப் பண்றதுக்காக வருதோ, சிறந்த மனிதன் அப்படின்னா அந்த சிறந்தங்கிறது தான் ஒரு சிறப்பு தன்மையை சொல்லுது, அதுக்கு பேரு விசேஷண பாவக. எந்த சொல்ல சிறப்பித்து சொல்றோமோ அந்த பெயர் சொல் வந்து விசேஷிய அப்படின்றோம். ஸோ விசேஷிய அப்படிங்கிறது சிறப்பித்து சொல்லப்படும் சொல், விசேஷண பாவக அப்படிங்கிறது எதை சிறப்பா குறிப்பிட்டு நம்ம அந்த ஒரு பெயர் சொல்லுக்கு எதை சிறப்பாக சொல்கிறோமோ அந்த சிறப்பை குறிக்கக்கூடிய சொல் தான் விசேஷண பாவக. உதாரணத்துக்கு நீலக மேகக, அதாவது நீல மேகம், சதுரா பாலிகா, கெட்டிக்கார சிறுமி. இதுல இந்த நீலக சதுரா அப்படிங்கறதெல்லாம் வந்து விசேஷனம் பெயரடைகளை குறிக்கக்கூடியது, மேகக பாலிகாங்கிறது வந்து விசேஷம் அது வந்து பெயர் சொல், அந்த பெயர் சொல்லுக்கு சிறப்பை சொல்றதுனால விசேஷண பாவக அல்லது விசேஷனம், அந்த பெயர் சொற்களுக்கு வந்து விசேஷம் சிறப்பித்து சொல்லப்படுகிற சொல் விசேஷம். இப்போ பெயரடைக்கும் பெயர் சொல்லுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறதா விசேஷிய விசேஷண பாவக. இந்த ரெண்டுக்குமாக இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கறது தான் இந்த பாடங்கள்ல இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் வந்து இப்ப பார்க்கலாம். என்ன அப்படின்னா, உன்னத்தக விருட்சக, உயர்ந்த மரம், சுந்தரி பாலிகா, அழகான பெண், உத்தமம் பழம், உத்தமமான சிறந்த பழம். அடுத்தது உத்தமௌ பாலகௌ, புத்திமத்யௌ பாலிகே, அநேகானி கஷ்டானி, வினீதான் சாத்ரான், உத்தமேஷு ஜனேஷு, உதயமானஸ்ய சூரியஸ்ய கிரணான். இப்ப ஏன் இதை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, விசேஷத்துக்கும் விசேஷணத்துக்கும் விசேஷத்துக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறதான் பார்க்க நம்ம தலைப்பட்டிருக்கோம். அப்படி சொல்லும்போது இதுக்கு வந்து ஒரு பாணினி சூத்திரம் அல்லது ஒரு இலக்கணம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இது கிராமட்டிக்கலா இலக்கணப்படி இது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு இந்த ஸ்லோகம் அல்லது இந்த பாட்டு கொடுத்துருக்கிற இந்த பாட்டு வந்து நமக்கு உதவியா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னா, எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷ்யஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்யாபி. இன்னொரு முறை படிக்கிறேன், எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷ்யஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்யாபி. அப்படின்னா என்ன அர்த்தம், விசேஷியம் அப்படின்னு சொல்ல முதவரியில் இருக்கக்கூடிய விசேஷம் வந்து எனது பெயர் சொல், ரெண்டாவது விசேஷனம்ங்கிறது வந்து அதற்கு சொல்லப்படுகிற அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன இலக்கணம், அது
எல்லிங்கம் எந்த லிங்கம் எது வச்சனம் எந்த வச்சனம் யாச்ச விபக்தி அல்லது எந்த விபக்திய விசேஷம் இருக்கிறதோ அதாவது பெயர் சொல் இருக்கிறதோ தல்லிங்கம் அதே லிங்கத்தை தத்வச்சனம் அதே மாதிரியான வச்சனத்தை சாச்ச விபக்தி அதே மாதிரியான விபக்தியை விசேஷணஸ்யாபி விசேஷணமும் அதாவது அட்ஜெக்டிவ் பெயரடைகளும் இருக்கும். அப்போ ஒரு பெயர் சொல் இருக்கக்கூடிய பெயர் சொல் எந்த லிங்கத்துல இருக்கு அல்லது அது எந்த வச்சனத்துல இருக்கு அல்லது அது எந்த விபக்தியால குறிக்கப்படுகிறதோ அதே விபக்தியை தான் அதற்கான அட்ஜெக்டிவ் என்று சொல்லப்படுகின்ற பெயரடைகளும் ஏற்கும். அதுதான் இப்ப முத பார்த்த இந்த எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் புரியும். இப்ப உதாரணத்துக்கு முதல்ல விருட்சக அப்படிங்கிறது புல்லிங்கம். அப்ப உயர்ந்த மரம் அப்படின்னு சொல்லும் போது உயர்ந்தங்கிறதையும் வந்து புல்லிங்கத்துலதான் சொல்லணும். அப்போ உன்னத்தக விருட்சக. ரெண்டாவது வார்த்தையில பாலிகா பெண் ஸ்ரீலிங்கத்தை குறிக்கிறது. அழகான பெண் அல்லது அழகான குழந்தை பெண் குழந்தைய சொல்றோம் அப்படின்னா அந்த அழகானங்கிற பெயரடையும் ஸ்ரீலிங்கத்துலதான் இருக்கணும். அதனால சுந்தரி பாலிகா. பலம் நபும்சகலிங்கம். அப்போ இந்த நபும்சகலிங்கத்தை சொல்லக்கூடிய உத்தமம் பலம்னா சிறந்த பலம் சொல்லக்கூடிய அந்த உத்தமம்ங்கிற வார்த்தையும் நபும்சகலிங்கமா இருக்கணும். அதனால உத்தமம் லிங்க பலம் அப்படின்றோம். ஸோ இது வந்து ஒரே மாதிரியான லிங்கத்துல இருக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது வச்சனம். பாலகவ் அப்படிங்கிறது இருமைய சொல்றது, டியுவல் இருமைய வந்து சொல்றது, ரெண்டு பசங்க இருக்காங்கிறத சொல்றது. அப்ப இதுக்கு அட்ஜெக்டிவ் நம்ம எப்படி சொல்லணும்? உத்தமௌ. அதுவும் புல்லிங்கத்துல டிவெல்ல இருக்கணும், த்விவச்சனத்துல புல்லிங்கமா இருக்கணும். பாலிக்கே பெண் பெண்கள் இரண்டு பெண் குழந்தைகள் பாலிக்கே அப்படின்னு சொன்னா புத்திசாலியான அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்தோம்னா புத்திமத்தியவ் அப்படின்னு போறோம். ஏன்னா புத்திமத்தியவுங்கிறது ஏன் வருது? அது இருமையை குறிக்கிறதுக்காக புத்திமத்தியவ் அப்படின்னு போறோம். இது வந்து நம்ம விபக்தியோட வேற ரூபங்கள். ஒவ்வொரு வச்சனம் வந்து ஒவ்வொரு புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சலிங்கத்துக்கு எப்படி மாறுங்கிறத நம்ம பிரவேசால படிச்சிருக்கோம். அந்த புக்கையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்பப்ப அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அதை புரியுறது வந்து ஈஸியா இருக்கும். இப்ப கஷ்டாணி. கஷ்டாணி அப்படிங்கிறது வந்து நபும்சகலிங்கம், பட் பன்மையில இருக்கு, ப்ளூரல்ல இருக்கு. அப்ப அதுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் அப்படின்னா நிறைய கஷ்டத்தை சிறப்பித்து சொல்ற மாதிரி இங்க அந்த நிறையங்கிற அந்த இது வர்றதுனால அநேகாணி கஷ்டாணி. இது வச்சனத்துல இருக்கக்கூடிய அதை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி இப்போ விபக்தி, விபக்தி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாத்ரான். சாத்ரான் அப்படிங்கிறது வந்து என்ன? ராமக சப்தத்துல வந்து வரக்கூடிய இரண்டாவது த்விதியா விபக்தியில வந்து வரக்கூடியது. ஸோ த்விதியா விபக்தியில சாத்ரான் என்ன? சாத்ரான் பணிவுள்ள மாணவர்கள், பணிவுள்ள மாணவர்களை அப்படின்னு சொன்னோம்னா அந்த பணிவுள்ளங்கிற வார்த்தையும் மாணவர்களேங்கிறது இரண்டாவது விபக்தி த்விதியா விபக்தியில வரனால பணிவுள்ளங்கிற வார்த்தை என்னது? வினீதம், வினீதக அப்படின்றோம். இப்ப அதுவும் வினீதான் அப்படின்னு மாறுது, ப்ளூரல் ஃபார்ம்க்கு. அதாவது இது வந்து பகுவச்சனம் த்விதியா விபக்தி, சரியா? ஓகே. அடுத்தது ஜனேஷு அப்படின்னா மக்களில். அதாவது உதாரணத்துக்கு மக்கள்ல வந்து உத்தமமானவர்களை வணங்குறாங்க, உத்தமமான மக்களில் வந்து மக்களில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொன்னா மக்களில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜனேஷு. அதுல அதே இது உத்தமமானங்கிறத வந்து எப்படி சொல்றது? உத்தமேஷு. இதுவும் அதே விபக்தி, சப்தமி விபக்தியில எடுத்திருக்கும். அடுத்து உதயமாக கூடிய சூரியனுடைய கிரணங்கள் அப்படின்னு சொன்னா சூரியனுடைய கிரணங்கள் நமக்கு தெரியும், சூரியஸ்ய ஆறாவது விபக்தி உடையன், சூரியஸ்ய கிரணான் உதயமாக கூடிய, சாரி சூரியனின் கிரணங்கள். உதயமாக கூடிய சூரியனின் கிரணங்கள்னா உதயமாக கூடிய சூரியனின் அப்படிங்கிறது, உதயமாக கூடியங்கிறது இது சூரியனை சிறப்பித்து சொல்ற அட்ஜெக்டிவ். அப்போ உதயமாகிறது அப்படிங்கிறது உதயமானஸ்யன்னு தான் சொல்லணும். இந்த உதயமானசிய உதயமாக உடைய அப்படின்னு தனிப்பட்டு நம்ம எடுத்தோம்னா குழப்பம் வரும். அதனால பெயர் சொல்ல கணக்குல எடுத்துக்கிட்டு அந்த பெயர் சொல்லுக்கு இது பெயர் அடையா வர்றதுனால பெயர் சொல் என்ன லிங்கம் வச்சனம் விபக்தி ஏற்கிறதோ அதுவே அந்த பெயர் அடைகளும் ஏற்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ உதயமானசிய சூரியசிய கிரணான் அப்படின்றது வந்து வரும். இப்போ புக்குல வந்து இருக்கக்கூடிய அந்த பாஷா அபியாசத்துல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல சில வாக்கியங்கள், இப்ப ஒரு 10-15 வாக்கியங்கள் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நீலக
மேகஹ சலதி, புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீல மேகம் நகர்கிறது, சலத்தி போகுது. என்ன மேகம், எந்த மாதிரியான மேகம் போகுது? நீலக மேகஹ சலதி அப்படிங்கிறோம். அடுத்து ஒரு உயரமான தென்னை மரம் உள்ளது. உன்னத்தக நாரிகேல விருட்சக அஸ்தி, உயரமான தென்னை மரம் நாரிகேல விருட்சக இருக்கிறது அஸ்தி. அவள் கெட்டிக்கார சிறுமி, அவள் சா சதுரா பாலிகா. பாரத தேசத்தில் அழகிய நகரம் உள்ளது. ஓ சுந்தரம் நகரம் பாரதே அஸ்தி, பாரத தேசத்தில் ஏழாவது விபக்தி இது. அப்போ பாரதே அஸ்தி, சுந்தரம் நகரம். இந்த இடத்துல சுந்தர நகரத்தை அப்படின்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா நகரம்ங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து பிரதமா த்வித்தியா ரெண்டு விபக்தியும் பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும், நகரம் தான் இருக்கும். ஸோ நகரக சுந்தரம் நகரம், அழகான நகரம், நகரத்தை பாரத நகரம் பாரதத்தில் இருக்கிறது. பயந்த பெண்மணி நடுங்குகிறாள், நடுங்கிறது வந்து விபத்தை, இது வந்து ஆத்மநேபதி வெர்பு ஓகேங்களா. காத்தரா ஸ்திரீ, காத்தரா பயந்த, ஸ்திரீ பெண் பயப்படுறது வந்து கத்தரா அல்லது அபாயமான கத்தராங்கிற அர்த்தத்துல வரும். பெண்பால் ஸ்திரீலிங்கம் அப்படிங்கறனால பயந்தங்கிறது காத்தரா அப்படின்னு சொல்லி, காத்தரா ஸ்திரீ வேப்பத்தே, வேப்பத்தேங்கிறது பயப்படுறது நடுங்குகிறதுக்கு வந்து என்னதுன்னா ஆத்மநேபதி வெர்பு, இது பரஸ்மைபதி கிடையாது, ஆத்மநேபதி வெர்பு. அந்த அம்மா தானே நடுங்கிறதுனால ஆத்மநேபதி போட்டு சொல்லியிருக்காங்க. அவள் அழுக்கு துணியை துவைக்கிறாள், சா அழுக்கு துணி, துணி வந்து வஸ்திரம், அழுக்கு வந்து மலினமா இருக்கு, அப்ப அழுக்கு வஸ்திரம்ங்கிறனால அதுக்கு தக்கனதான் அழுக்குங்கிறதையும் சொல்லணும். அப்ப மலினம், சா மலினம் வஸ்திரம் க்ஷாலயதி. அடுத்து மரத்தில் சிறந்த பழம் உள்ளது. மரத்தில் விருக்ஷே, மரத்தில் விருக்ஷே எத்தனாவது விபக்தி வருதுங்கிறத பாத்துக்கணும், ஏழாவது விபக்தி வரும், நீங்க பழைய புக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். விருக்ஷே உத்தமம் பழம், ஏன்னா பழம்னு சொல்றனால அது உத்தமம்னு மாறிடும். அது உத்தமம் பழம் அஸ்தி, நாட்டில் உயர்ந்த குணமுள்ள மனிதன் அரியவன். அப்படின்னா உதாரக புருஷக தேசே விரலக, உதாரக நம்ம தமிழ்ல சொல்லி அவன் தான் அதுக்கு உதாரண புருஷன் அப்படிம்போம். நம்ம அதை என்ன நினைச்சிருக்கோம்னா எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய புருஷன் அப்படிங்கிறோம், அப்படி ஒண்ணு ஆண் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொன்னு உதாரக புருஷ, உதார புருஷன் தான் அது மாதிரி தர, உதாரணம் இல்லை, எடுத்துக்காட்டா விளங்குறதுங்கிறது மாதிரி ஒண்ணு சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து உதாரக அப்படின்னா உயர்ந்த குணம் உள்ள அப்படின்னு. உதாரக புருஷக தேசே, நாட்டில் விரலக, காண்பது அது யாத்தனைய அரிது, விரலகனா அரிதா இருக்குது. கட்டுப்பாடுள்ள மாணவன் இங்கு இருக்கிறான். விதேயக சாத்திரக அத்ர அஸ்தி, இங்கு அத்ர இருக்கிறான் அஸ்தி, மாணவன் சாத்திரக கட்டுப்பாடுள்ள விதேயக, சரியா? இந்த இத வந்து வெக்காபுலரி, சோ இதை நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும். விதேயக சாத்திரக அத்ர அஸ்தி. அடுத்து அம்மா இந்த புடவை மிக நன்றாக உள்ளது. அம்ப ஏஷா உத்தமா ஷாட்டிகா அஸ்தி. இப்போ அம்மா இந்த புடவை இருக்கிறது அப்படின்னு சொன்ன அம்ப ஷாட்டிகா அஸ்தி, மிக நன்றாக இருக்கிறதுனா ஷாட்டிகா பெண்பாலில் வர்றனால உத்தமம் அந்த வெர்புக்கானதையும் பார்த்தோம்னா உத்தமா அப்படின்னு தான் எடுக்கணும், ஏன்னா இது வந்து அதே வச்சனம் அண்ட் விபக்தியை வந்து ஃபாலோ பண்ணணும், அதனால பிளஸ் லிங்கம். அதனால உத்தமா ஷாட்டிகா அஸ்தி, இது இங்க பெண்பாலை குறிக்கிறனால ஏ ஷக இல்லை ஏ ஷா நெடில சொல்றோம். ஏஷா ஷாட்டிகா உத்தமா அஸ்தி அல்லது ஏஷா உத்தமா ஷாட்டிகா அஸ்தி. அறிவுள்ள சிறுவன் எந்நேரமும் சிந்திக்கிறான். சிறுவன் ஆண்பால் புருஷலிங்க புல்லிங்கம், அப்ப பாலக்கக, அப்ப அறிவுள்ள புத்திசலதனம்னாக்க சதுரக, பெண்பால்ல வந்தா சதுரா பாலிகா, ஆண்பால்ல வரனால சதுரக பாலக்கக. சதுரக பாலக்கக சர்வதா எப்பொழுதும், சர்வதா சிந்தையதி சிந்திக்கிறான். பையில் நல்ல பேனா உள்ளது. பை ஹேண்ட்பேக் சொல்றோம் இல்லைங்களா, அது சியூதே, சியூதே அப்படிங்கிறோம், சியூதே பையில் ஏழாவது விபக்தி சப்தமி விபக்தி. சியூதே சமீச்சீனா லேகனி அஸ்தி, சியூதே லேகனி அஸ்தி, சிம்பிளா சொன்னா பையில் பேனா இருக்கிறது. நல்ல பேனா அல்லது சிறந்த பேனானா சமீச்சீனா, லேகனிக்கு சமீச்சீனம், அதுக்கான பெண்பால் வந்து என்ன சமீச்சீனா, சமீச்சீனா லேகனி
அஸ்தி. பகவத்கீதையில் உயரிய கருத்து உள்ளது. பகவத்கீதையில், பகவத்கீதா ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், அது வந்து அப்போ பகவத்கீதையில் சப்தமி விபக்தி வந்து அதுக்கு என்ன வரும், ஆபியாம். சப்தமி விபக்தி என்ன வரும், ஆபியாம்னு வரும். பகவத்கீதாயாம் நாட் ஆபியாம், யாம்னு வரும். சாரி மன்னிக்கணும், யாம்னு வரும். பகவத்கீதாயாம் உத்தமக விசாரக அஸ்தி. விசாரம்னா எண்ணங்கள், கருத்து. உத்தமக விசாரகங்கிறனால உத்தமகன் பொண்ணும். ஆனா பகவத்கீதையில்ங்கிறது வந்து வேற, அதனால அதை பெண்பாளுக்கு வந்து பகவத்கீதாயாம் உத்தமக விசாரக அஸ்தி. அழகான பெண் நடனமாடுகிறாள். பெண் பாலிகா நடனமாடுகிறாள், நிருத்தியத்தி. பெண்ணுங்கிறனால அழகானங்கிறதையும் பெண்பாலில் எடுக்கணும். சுந்தரி பாலிகா நிருத்தியதி. அறிவுள்ள ஆசிரியர் நன்கு கற்பிக்கிறார். சம்யக் பாட்டயதி நல்லா சொல்லித்தரார். சம்யக் பாட்டயதி யாரு, வாத்தியார் ஆசிரியர். சிக்ஷக சிக்ஷக அதுல அறிவுள்ள நல்ல பண்டிதமா பண்டிதரா இருக்கிறார். அப்படின்னா பண்டிதக சிக்ஷக சம்யக் பாட்டயதி நல்லா சொல்லித்தரார். இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்தது என்ன அப்படின்னாக்க, ஏகவச்சனம் பத்தியே தான் அதிகமாக வந்து பார்த்துருக்கோம். இப்போ பகுவச்சனத்தில் சில வாக்கியங்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. நான் இதில் வந்து ஒரு மொத்தம் 15 இருக்கு. நான் ஒரு 10 வார்த்தை மட்டும் படிக்கிறேன், மிச்சம் 5 நீங்களா வந்து படிச்சுக்கோங்க. அழகிய இளைஞர்கள் அங்கு நிற்கின்றனர். அழகிய இளைஞர்கள் பன்மையில பகுவச்சனத்தில் இருக்கு, தருணாக. அப்ப இதுக்கு அழகியங்கிறதும் புல்லிங்க பகுவச்சனத்துல தான் நம்ம எடுக்கணும். அப்ப சுந்தராக தருணாக தத்ர திஷ்டந்தி நிற்கின்றனர், புளூரல். திஷ்டந்தி, திஷ்டதி கிடையாது, திஷ்டந்தி. திறமையுள்ள இளைஞர்கள் ஆற்றை கடக்கின்றனர். சதுராக பாலகாக பண்மையில இருக்கிறனால சதுராக பாலகாக நதியை, நதியும் த்விதியா விபக்தி, நதியும் தரந்தி கடக்கின்றனர். தரந்தி கொடிய மிருகங்கள் காட்டில் திரிகின்றன. கொடிய மிருகங்கள் மிருகாக மிருகங்கள், கொடிய குரூராக மிருகாக பகுவச்சனத்தில் இருக்கிறனால குரூராக மிருகாக ஆரண்யே சப்தமி விபக்தி விகரந்தி அலைகின்றன, ப்ளூரல். வர்த்தமான கால பகுவச்சனம். மரத்தில் அருமையான மலர்கள் மலர்கின்றன. விருக்ஷே உத்தமானி புஷ்பாணி விகசந்தி. பன்மைக்கு வர்றத பார்க்கணும், பகுவச்சனத்தில் இது இருக்குங்கிறத பார்க்கணும். கொடிய திருடர்கள் காவலர்களிடம் அஞ்சுகின்றனர். துஷ்டாக சோராக ஆரக்ஷகாத் பிப்யதி. பிப்யதிங்கிறது பயப்படுறது, பயப்படுறது. துஷ்டாக சோராக, சோராக பண்மையில இருக்கிறனால கொடிய திருடர்கள் ஆரக்ஷகாத். அஞ்சாவது ஃபிஃப்த் விபக்தி, அதாவது பஞ்சமி விபக்தி, அவர்களிடத்தில் அஞ்சுகின்றனர், அதனால பஞ்சமி விபக்தி. அடுத்தது நீண்ட கொடிகள் காற்றில் அசைகின்றன. தீர்காக லதாக, லதானா கொடி, லதாக புளூரல் ஃபார்ம், ஷாலா ஷாலை ஷாலாக அதே ஃபார்ம், லதா லதே லதாக. சோ தீர்காக லதாக வாயுனா காற்றில், வாயுக்கு வந்து வாயுனான்னு போடுறோம், விபக்தி பார்த்துக்கணும். கம்பந்தே அசைகின்றன, கம்பந்தே. தோட்டத்தில் நல்ல பயிர்கள் வளர்கின்றன. உத்யானே தோட்டத்தில் சப்தமி விபக்தி, உத்தமானி சசியானி வர்தந்தே வளர்கின்றன. வாழ்க்கையில் பல துன்பங்கள் நிகழ்கின்றன. வாழ்க்கையில் சப்தமி விபக்தி, ஜீவனே அநேகானி கஷ்டானி பவந்தி. நூலகத்தில் இரு உயரிய நூல்கள் உள்ளன. கிரந்தாலயே சமீச்சி நௌ கிரந்தௌ ஸ்தஹ, இரண்டு உயரிய அப்படின்னா த்விவச்சனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதனால சமீச்சி நௌ கிரந்தௌ ஸ்தஹ. ஸ்தஹனது அஸ்தி ஸ்தஹ சந்தி, அந்த இருக்கின்றனங்கிற வார்த்தைக்கான இருமையில வரக்கூடிய சொல் த்விவச்சனத்துல ஸ்தஹ. அறிவுள்ள இரு சிறுமிகள் நன்கு படிக்கின்றனர். இரண்டு சிறுமிகளை சொல்றனால பாலிக்கே, பெண் சிறுமிகளை சொல்றனால பாலிக்கே, பாலிகா பாலிக்கே பாலிக்காக. பாலிக்கே புத்திமத்யவ், அதையும் இருமையில சொல்லணும், அதனால புத்திமத்யவ்.
சம்யக் பட்டத்தக நன்றாக படிக்கிறாங்க. ஸோ அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, விசேஷம் விசேஷனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெயரடைகளும் பெயர் சொற்களும் அவற்றிற்குமான தொடர்பு என்ன பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், யத்லிங்கம் யத்வஜனம் யாச்ச விபக்தி, அது விசேஷத்துக்கு எப்படி இருக்கோ அதே தான் விசேஷணத்துக்கும் வந்து வரும். பெயர் சொல் என்ன லிங்கம் வச்சனம் விபக்தியில் இருக்கோ அதே தான் பெயர் அடைகளுக்குமாக வந்து சேரும். இதுதான் நம்ம இதில் படித்தது. இதுக்கு வந்து ஒருமையில் பல வாக்கியங்களையும் பன்மையில் ஏக்கவச்சனம் பகுவச்சனம் திவ்ய வச்சனத்தில் பல வாக்கியங்களையும் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் அடுத்த வீடியோஸ் நான் போடக்கூடியது வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்காக எனக்கு சொன்னீங்கன்னா இதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்க இன்னும் உதவியாக இருக்கும். தன்யவாதக, புனமிலாமக, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.